நிலைப்பாளையில் ஆயுதப்படை கொடிநாளை முன்னிட்டு 7/12/2021 அன்று செவ்வாய்க்கிழமை தூய யோவான் கல்லூரியின் தேசிய மாணவர் சார்பாக நிதி சேகரித்தல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய மாணவர் படை அதிகாரி லெப்டினன்ட் டாக்டர் டி கே ஸ்டேன்லி டேவிட் வரவேற்று பேசினார். கல்லூரியின் செயலாளர் கே பி கே செல்வராஜ் தலைமையேற்றார். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் ஜான் கென்னடி வேதநாதன் கலந்து கொண்டு ஆயுதப்படை கொடிநாள் விழாவை பற்றி உரை நிகழ்த்தினார். மேலும் கல்லூரியின் பர்சார் டாக்டர் ராஜேஷ் ஆனந்த செல்வன், ஐஓஏசி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஏ அருண் ஞானம் மற்றும் முன்னாள் கேர்டேக்கர் டாக்டர் டி கதிரவன் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். கல்லூரியின் செயலாளர் கே பி கே செல்வராஜ் நிதியுதவி வழங்கி தொடங்கி வைத்தார். தேசிய மாணவர் படை வீரர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஆயுதப்படை கொடிநாள் நிதி உதவி வழங்கினார்கள். அதன்பின் தேசிய படை வீரர்கள் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்து சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சென்று நிதியினை திரட்டினார்கள். திரட்டப்படுகின்ற இந்த நிதியானது அது அனுப்பப்பட்டு கலெக்டரேட் வழியாக அது இந்திய தேசியத்தினுடைய இராணுவ படைக்கு சென்று சேருகிறது. அங்கே நல்ல விஷயங்களுக்காகவும் நாட்டை காக்கவும் இந்த கொடிநாளுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரூபாய் எல்லாம் அங்கே செலவிடப்படுகிறது. அது ஏன் அப்படி என்றால், இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டிலே நம்முடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செயல் நடத்தப்படுகிறது. இதனை இந்த ஆண்டு தொடர்ச்சியாக நடத்துவதற்காக இறைவன் நமக்கு அருள் புரிந்தார். உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.